வணக்கம் தமிழ் நண்பர்களே, இது உங்கள் எஸ்கே தமிழ் அகாடமிக் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசினுடைய ஐடி வேலைவாய்ப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேலாம். ஸோ இதில் வந்து பொறியியல் முடித்தவங்களும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம், அதே மாதிரி மாஸ்டர் டிகிரி முடித்த அனைவருமே இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகேலாம். ஸோ இதுக்கான எவ்வளோ வேகன்ஸு அப்படிங்கிற, எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிற அனைத்து டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாம். இது வந்து வேறு எதுவும் கிடையாது, நம்ம இசேவை மையம் சம்மந்தமான ஒரு வேலைவாய்ப்பு தான். ஓகேலாம். ஸோ TNECA அதிலிருந்து வெளியிடப்பட்ட ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேங்களா. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை நம்ம வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசுலேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசின் தொழில்நுட்ப தகவல் தொழில்நுட்பத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தகவல் தொழில்நுட்ப துறையின் கீழ் மின் அழுகை, அதாவது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி இயக்குநரகத்தில் 29 வேகன்ஸும், மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து 35 காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட உள்ளதாக வந்து ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, August 5th தான் இதுக்கான லாஸ்ட் டேட். ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ 1 week தான் இருக்குது. லாஸ்ட்டு வந்து August 5th தான் இதுக்கான லாஸ்ட் டேட். ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ இந்த காலி பணியிடங்கள் வந்து அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொறியியல், கணினி அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் படித்தவர்களுக்கானது. ஓகேங்களா. ஸோ எனவே அவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை. ஸோ எவ்வளோ என்னென்ன பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீனியர் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், அடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜர், ஃபுல் ஸ்டாக் அண்ட் டெவலப் லீட் ஆர்கிடெக்ட் அண்டு குட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். ஓகேங்களா. ஸோ வெப் கண்டென்ட் அட்மின் அண்டு சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப் ஆர்கிடெக்ட். ஸோ டெவலப்பர் ஆண்ட்ராய்டு iOS. ஓகேங்களா. ஸோ சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த லீட் பேக்கன் சர்வீஸ். ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு மாதிரி நிறைய வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பொறியியல் முடித்தவங்க மட்டும் கிடையாது. ஸோ பிஇ, பிடெக் அண்டு எம்சிஏ, எம்எஸ்சி, எம்இ, எம்டெக் முடித்தவங்களும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ முடித்தவர்கள் வந்து முன்னுரிமை அளிக்கப்படுவதாக ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, பிஇ முடித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம், பிடெக் முடித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம், எம்சிஏ, எம்எஸ்சி, எம்இ, எம்டெக் முடித்தவங்களும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். அதாவது மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு ஒரு பதவிகளுக்கு ஏற்ப, ஓகேங்களா. ஸோ கல்வி தகுதியும் அது துறை சார்ந்த அனுபவமும் கண்டிப்பாக வந்து வேணும். ஓகேங்களா. ஸோ அது குறித்த விவரங்கள் மின் அழுகையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஏற்ற பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஆன்லைன் அப்ளை தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து August 5th எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இது வந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. ஓகேங்களா. ஸோ எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். நம்ம தமிழக அரசு தான். ஓகேங்களா. ஸோ மத்திய அரசு கிடையாது, இது வந்து மாநில அரசு வேலையை தான். ஓகேங்களா. ஸோ அதனால் அனைத்து நண்பர்களுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். மேலும் ஏதாவது கருத்துக்கள் தேவைப்பட்டாலும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நண்பர்கள். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகுங்க. ஓகேங்களா. ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.